ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தொடர்ந்து கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஊக்கம் உற்சாகத்தில் மட்டும்தான் எங்களால் புது புது வீடியோவை உடனே உடனே அப்லோட் பண்ண முடியும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். ஆனால் நீங்கள் எங்களுக்கு ஒரு முக்கியமான ஹெல்ப் பண்ணணும். எங்களுடைய ஆடியோவை முழுசாக கடைசி வரலையும் கேளுங்க தயவுசெய்து. அதுதான் நீங்கள் எங்களுக்கு பண்ண வேண்டிய மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பு. என்னுடைய பேர் கண்ணன். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா மெத்த வீடுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் கண்டிப்பாக. அந்த காலத்தில் வந்து பெரிய பண்ணை வீடு மாதிரி கோட்டை கொத்தளங்களாக இருக்கிற வீடுலாம் சொன்னால் அது மெத்த வீடுன்னு சொல்லுவாங்க. சுற்றுப்பட்டு ஒரு 10-20-30 கிராமத்தில் வந்து அந்த மெத்த வீடுன்னு அந்த வீடை தான் சொல்லுவாங்க. ஏன்னா இன்றைக்கி அந்த வீடு கட்டவே முடியாது. ஒரு தெரு, இப்போ ஸ்ட்ரீட்னு சொல்கிறாங்களா, அவ்வளோ நீட் அந்த வீடு இருக்கும். அதில் போட்டிருக்க அந்த டிசைன் ஒர்க்கு, அதில் போட்டிருக்க மயில், அதில் போட்டிருக்க பொம்மை, அந்த மாதிரி சொத வேலைலாம் நடந்திருக்கும். அந்த ஆர்ட்லாம் இன்றைக்கி பண்ணுறதுக்கே 2 கோடி 3 கோடி ஆகும். அவ்வளோ பெரிய பண்ணை வீடு. ஒரு காலத்தில் வந்து அந்த வீட்டு வாசலில் கூட யாரும் நிற்க முடியாது. எல்லோரும் படிக்கு கீழே நின்று கை கட்டிக்கிட்டு தான் நிற்பாங்கன்னு எங்கள் தாத்தா எங்கள் அப்பா அப்படிலாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். காலச்சக்கரம் சுத்தம் போது இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நாகரிக மாற்றத்தால் நிறைய மாறிக்கிட்டே வருது. அப்படி மாற்றத்தில் தான் இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க வீட்டு தின்னுக்கிட்டே போய் உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்குது. ஆனால் சில குடும்பம் பார்த்திங்கன்னா பெரிய பண்ணை வீடு, பெரிய ஜமீனாக இருக்கும். காலச்சக்கரம் சுத்தம் போது அதெல்லாம் அப்படியே சிறுக சிறுக நம்ம கழுத தேஞ்சி கட்டெரும்பாக போன கதை மாதிரி அப்படியே குறைஞ்சி போயிடும். ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப விவரமாக, ரொம்ப அவங்களுடைய பசங்களை அவங்களுடைய அடுத்த வம்சாவழியெல்லாம் நல்லா மேலே கொண்டாந்துட்டாங்க. அதனால் இவங்கெல்லாம் உலகம் முழுக்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இவங்களுடைய பசங்க, அடுத்த பசங்க, அடுத்த பேர பசங்க இப்படின்னு பாட்டம் பூட்டம் 3-4 தலைமுறையாக எல்லாம் வெளிநாடு பிஸ்னஸ்ஸு, பெரிய பெரிய கம்பெனிஸு இப்படிலாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க இங்கே செலாவணியை குறைச்சிருந்தாலும் பெரிய பெரிய சிட்டியில், உங்களுக்கு சென்னையில், மும்பையில், டெல்லியில் இப்படிலாம் வீடுகள் வச்சுக்கிறாங்க. இங்கே 10 நாள், அங்கே 5 நாள் அப்படி தங்குறது, ஸ்டே பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. வேறு வேறு மேலை நாடுகள்லாம் பயங்கரமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இந்த பண்ணை வீட்டு முதலாளி அம்மா பேர் தான் மேகலா. மெத்த வீட்டு மேகலான்னு சொன்னனே அதை பற்றி எதுவுமே சொல்லலைன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அங்கே தான் சொல்ல வர, மெத்த வீட்டு மேகலா அவ்வளோ பெரிய பல கோடிக்கு அதிபதி. அவங்க வீட்டு பையனுக்கு எப்படிப்பட்ட பொண்ணை தட்டி தூக்கி கல்யாணம் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். அவ்வளோ பெரிய ஒரு ஜமீனுக்கு ஒரு மகாராணியை கல்யாணம் பண்ணுவாங்களா, இல்லை சாதாரண பொண்ணை கல்யாணம் பண்ணுவாங்களா? ஒரு மகா பேரழகி. அவங்க கேரளாவில் வந்து அவங்களுக்கு எஸ்டேட்லாம் இருக்குது, அதனால் கேரளாவிலேருந்து அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த மேகலாவை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும், அப்படி ஒரு அழகு. அவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 35 வயசு இருக்கும். ஆனால் அவங்க கால் தரையில் பட்டது கூட நான் பார்த்ததில்ல. வீட்டில் கூட அந்த கட்டை செருப்பு போட்டுக்கிட்டு அவங்க நடந்து வர அந்த ஸ்டைல் இருக்குல்ல, அடாடா இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். எல்லாருமே வீட்டுக்கு இன்னமும் விட மாட்டாங்க. அவங்க பெரிய பண்ணை வீட்டுக்கு ஃப்ரண்டேஜில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கிட்ட 50 ஏக்கருக்கு மேலே இடம். அதில் அவங்க வீட்டுக்கு உள்ளே நுழையும் போது ஃப்ரெண்டில் கிடக்கிறதே ஒரு 5-6 ஏக்கர் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா காரு, லாரி அப்படி எல்லா வாகனம், பெரிய பெரிய ஷெட்டு. அதில் இப்போ ஸ்டாஃபுங்க வந்துட்டு போகிறதுக்கு, வேலையாட்கள் வந்துட்டு போகிறதுக்கான பெரிய ஷெட்டு போட்டிருக்காங்க. அங்கே தான் எல்லா வரவு செலவும் நடக்கும், எல்லா கணக்கு வரவு செலவும் நடக்கும். என்ன, எனக்கு அதுலேருந்து ஒரு 4 கிராமம் தள்ளி தான் என்னுடைய ஊர். நான் நல்லா கொஞ்சம் படிச்சுட்டு வெளியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ சென்னையில் வேலை பார்க்கும்போது எனக்கு ஒருத்தவங்க பரிந்துரை பண்ணி, இவர் ரொம்ப நல்லா பிரில்லியண்டு கண்ணன், அதனால் இவரை உங்கள் ஸ்டாஃபில் வச்சிங்கன்னு சொல்லி அவங்க ரெஃபர் பண்ணாங்க. அப்புறம் அங்கே உள்ள சென்னை கம்பெனியில் வேலை பார்த்தேன். அப்புறம் என்னுடைய நாணயத்தையும் என்னுடைய பழக்க வழக்கத்தையும் என்னுடைய வந்து அந்த அப்ரோச் இதெல்லாம் வந்து நான் ரொம்ப ஷார்ப்பாக ஒர்க் பண்ணுறதையும் பார்த்து, துடிப்பாக இருக்கிறதையும் பார்த்து அவங்களுடைய சொந்த அந்த பண்ணை வீட்டில் ஒட்டு மொத்தத்துக்கும் இருக்கிற பிஸ்னஸ்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு என்ன அங்கே மேனேஜராக போட்டாங்க. அப்போ தான் நான் சொந்த கிராமத்துக்கு பக்கத்துலேயே வந்துட்டேங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. ஆனாலும் என்ன ஊரை பற்றியோ மற்றதை பற்றியோ சொல்ல பயமாக இருந்தது. அப்படி சொல்லிட்டா பக்கத்தில் உள்ள பையனாச்சின்னு சொல்லி ஏதாவது வேலையை நிப்பாட்டிடுவாங்கன்னு அவங்க கேட்கவும் இல்லை, நான் சொல்லவும் இல்லை, அப்படியே இருந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு மட்டும், ஒரு 2-3 பேருக்கு மட்டும்தான் அந்த வீட்டில் அலோடு உண்டு, முக்கியமான ஸ்டாஃபுங்களுக்கு. அதில் எனக்கும் ஒரு ஆளாக
அவங்க அவங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக போன பிறகு 4-5 வருஷம் அங்கே ஒர்க் பண்ண பிறகு என்ன உள்ளே விட ஆரம்பித்தாங்க. பார்த்தீங்கன்னா அந்த மேகலா ஆண்டி இருக்காங்களே, அந்த அக்கா, இந்த முதலாளி அம்மா இருக்காங்களே, அவங்களுக்கு 2-3 பசங்க. அவங்கெல்லாம் எங்கே படிக்கிறாங்க? சில பேர் சொல்கிறாங்க வெளிநாட்டில் படிக்கிறாங்கன்னு, சில பேர் சொல்கிறாங்க போர்டிங் ஸ்கூலில் படிக்கிறாங்கிறாங்க, சில பேர் சொல்கிறாங்க மும்பையில் படிக்கிறாங்கிறாங்க, சில பேர் சொல்கிறாங்க டெல்லியில். இப்படி எங்கே படிக்கிறாங்கன்னு கேட்குறது கூட திறானியோ அதுக்கான துப்போ எங்களுக்கு கிடையாது. ஆனால் யாருமே இங்கே படி இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். அவங்கெல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்காங்க, ரொம்ப இதாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் தெரியும். ஆனால் மாதம் ஒரு நாள் வெளிநாடு போவாங்க, ஃப்ளைட்டில் போவாங்க, இல்லை வாரம் அந்த முதலாளி அம்மாவோட வீட்டுக்காரர் இருக்கார் ஓனரு, அவர் வந்து 4 நாள் இங்கே இருந்தால் 4 நாள் வெளிநாட்டில் இருப்பார். ஒரு மாதத்துக்கு 20 நாள் வெளிநாடு, 10 நாள் உள்நாடு, வீட்டில் பார்த்திங்கன்னா 2-3 நாள் தான். பாக்கியெல்லாம் அவங்க வீட்டில் இருக்கிற அந்த நாய் பார்த்திங்கன்னா பார்க்கும் போதே நம்மளுடைய நாடி நரம்புலாம் நின்று போயிடும். அது முழந்திட்டு நாக்கு வெளில நீட்டிக்கிட்டு இருக்கும் போதே அந்த அல்சேஷியனை பார்க்கும் போது நமக்கு அதை பற்றி, அவங்க வீட்டை சுற்றி 10 ஆட்கள் அவங்க ஆயுதத்தோடையும் பர்மிஷன் வாங்கின துப்பாக்கியோடையும் இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆசை வந்து அந்த அழகு தேவதை மேகலாவை பார்க்கணுன்னு தோணா கூட நம்மளுடைய உள்ளமெல்லாம் நடுக்கத்தில் நிற்கும். ஆனால் இன்னமும் தெரியல அந்த மேகலா என்ன கண்ணா கண்ணா கண்ணான்னு கூப்பிடுவாங்க. நான் அவங்க கூப்பிடும் போது அந்த கொஞ்சலும் அந்த பார்வையும் நான் ஓடோடி நின்று பேச எனக்கு துடியாக துடிக்கும். ஆனால் பயம் என்னை போட்டு அழுத்தும், அதையும் மீறி. ஏன்னா அவங்க மட்டும்தான் இருப்பாங்க, வெறும் ஆட்கள் தான், 20 பேர் வேலையாள் மத்தியில் ஒரு முதலாளி இளவரசியாக நின்றுட்டுருக்கிறத மட்டும்தான் என்னால் பார்க்க முடியும். அவங்க கால் எடுத்த ஒரு ஆள், கையெழுத்த ஒரு ஆள், அவங்களுக்கு வந்து தலை குளிப்பாட்டி விட ஒரு ஆள், அவங்களுக்கு பியூட்டிஷியன் பண்ணுறதுக்கு, நெயில கட் பண்ணுறதுக்கு, அவங்கள வந்து அந்த மேக்கப் பண்ணுறதுக்கு டெய்லி வெளியிலேருந்து பெரிய பெரிய அந்த பியூட்டி பார்லர்லேருந்து டெய்லி வந்துட்டு போவாங்க. அந்த அளவுக்கு அவங்கள மேக்கப் இல்லாமலோ அவங்க வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் இல்லாமலோ அவங்கள வெளியில் பார்க்கவே முடியாது. எப்போ பார்த்தாலும் அப்படியே பளிச்சின்னு. நான்லாம் நினச்சிப்பேன் அவங்க 365 நாளும் 700 ட்ரெஸ் பண்ணுவாங்களா, இல்லை 400 புடவை, 500 சுடிதார்னு போடுவாங்களா? ஒரு நாள் போட்ட புடவை நான் இதுவரையிலையும் பார்த்ததில்ல. இதெல்லாம் கற்பனையாக கூட இருக்கலாம், ஆனால் நான் கண்ணு முன்னாடி அவங்க நின்றுக்கிட்டு இருக்கும்போது இது தேவதையா, இது வந்து அதையும் தாண்டியா அப்படின்னு நினச்சிப்பான். ஆனால் அவங்க என்கிட்ட அவ்வளோ பரிச்சயமாகவும், அவ்வளோ இணக்கமாகவும், அவ்வளோ துள்ளலாகவும், அவ்வளோ துடிப்பாகவும், அவ்வளோ நக்கலாகவும், அவ்வளோ கிண்டலாகவும் பேசும்போது அந்த வார்த்தைக்கு எதிர்ப்பும் சொல்ல முடியாது. நம்மள்கிட்ட இருக்கிற ஆசையோ நம்மளுடைய உள்ளுணர்வுகளையோ வெளிப்படுத்தவும் பயமாக இருக்கும். அதே நேரத்தில் அவங்க படுத்துகிற வெளிப்பாட்டை ஏற்றுக்காமலும் இருக்க முடியாது. பயத்தில் வேணான்னு சொன்னாலும் அதுவும் சிக்கல் தான், வேணும்னு சொன்னாலும் அதுவும் சிக்கல் தான், அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்பக்குவத்தில் தான் நான் தடுமாறிக்கிட்டு இருப்பேன். ஆனால் அதையும் தாண்டி ஒரு அசாதாரணமான ஒரு துணிச்சல்ல என்குள்ளேயே அவங்களுடைய அந்த பிம்மம் வந்து வந்துட்டு போகும். அது வந்து வந்துட்டு போகும் போதெல்லாம் என் உடம்பில் ஒரு ரசாயன மாற்றத்தை நான் செய்கிறத நான் கண்கூடாக அதை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன். எனக்கு அப்படியே ஒரு மாதிரியாக புல் அரிக்கிற மாதிரி இருக்கும், உடம்பெல்லாம் ஏதோ முறுக்கிற மாதிரி இருக்கும், ஏதோ துடிக்கிற மாதிரி இருக்கும், ஏதோ தடிக்கிற மாதிரி இருக்கும். அது என்ன துடிக்குது, என்ன தடிக்குது, என்ன தடிமன் ஆகுது, என்ன துள்ளுது, என்ன அள்ளுது, அதெல்லாம் ஒன்றுமே புரியாது. என்கிட்ட ரொம்ப இணக்கமாக பேசுவாங்க. சில நேரத்தில் அவங்க பரிச்சயமாக போன உடனே அவங்க கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கு அந்த ஸ்டைலில், ஏ உட்கார்ற கண்ணா அப்படிம்பாங்க. எனக்கு உட்காரவும் ஆசையாக இருக்கும், உட்காரவும் பயமாகவும் இருக்கும். பரவாயில்ல மேடம் அப்படின்னு, டே என்னடா மேடம் அப்படின்னு, இல்லைம்மா என்ன அம்மாவா, என்னை பார்த்தா உனக்கு அம்மா மாதிரியாக தெரியுது, இல்லை அப்படின்னு எச்சி முழுங்கும் போது உனக்கு யோசனையாக இருக்குது, அம்மானு கூப்பிட்டாலும் விரட்டுறா, மேடம்னு கூப்பிட்டாலும் விரட்டுறா, என்ன தான் சொல்லி கூப்பிடுதுன்னு தயங்குறியா, எனக்கு ஒரு பேர் இருக்குல்ல அது சொல்லி கூப்பிடலாம்ல அப்படின்பா. ஐயோ சாரி மேடம். ஏண்டா சாரி சொல்கிற, இல்லை மேடம் உங்கள் பேரை சொல்கிற அளவுக்குலாம் தெம்போ திறானியோ தகுதியோ எனக்கு, ஏய் தகுதிக்கும் தெம்புக்கும் பேர் சொல்கிறதுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு கேட்பேன். நான் அதை தாண்டி மௌனமாக அமைதியாக இருப்பேன். உடனே காஃபி ஆர்டர் பண்ணி உட்கார்ற அப்படிங்கும்போது நடுக்கத்தில் அந்த மெத்தையோட விளிம்பில் உட்காந்துருப்பேன். எந்த நேரம் அந்த முதலாளி வரப்போகிறாரோ,
எந்தெந்த நேரம் வேறு யாராவது ஆட்கள் பார்த்து முதலாளிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் பதட்டம், இன்னொரு பக்கம் சரிக்கு சமமாக உட்காந்துருக்குமேங்கிற கெத்து மனசுக்குள்ளே. ஆனால் வெளியில் வரும்போது அது பொத்துன்னு காணா போயிடும். அதெல்லாம் பார்க்கும்போது சிரிக்கிறதா அழுகுறதா சிந்திக்கிறதா அப்படின்னு அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃபைல் விஷயமாக நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். மேடம் அப்படி டே என்னடா மேடம் மேடம்ங்கிற அப்படின்னு சொல்லுவாள். ஒரு ஃபைல் ஒன்று காணும், அந்த ஃபைல் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நான் கிளம்புறேன், கொஞ்சம் டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணணும். இன்றைக்கி நைட்டுக்குள்ளே சார் வந்து ஃபோன் பண்ணியிருக்காரு, அவர் வந்து பேங்காங்கில் இருக்காராம், அங்கேருந்து அப்டேட் கேட்டிருக்காரு மேம் அப்படி. சரி சரி அனுப்பலாம், அந்த ஆளுக்கு வேறு வேலையே கிடையாது, அவர் எப்போதும் தொழிலையும் பணத்தையும் கட்டிக்கிட்டு தான் வாடுறாரு, அதை கட்டிக்கிட்டே போக போகிறாரு. வாழ்க்கை என்ஜாய் பண்ணுறதுக்கடா, வாழ்க்கை ரசிக்கிறதுக்கடா, வாழ்க்கை ஆராதிக்கிறதுக்கடா, வாழ்க்கை அதோடு நம்ம பயணிக்கணுண்டா, நம்ம நம்மளாக இருக்கணுண்டா, நம்ம வந்து நமக்காக வாழணுண்டா, நமக்காக தாண்டா பணம், நமக்காக தாண்டா சொத்து, நமக்காக தாண்டா எல்லாமே, நம்மளை நாமளே பார்த்துக்காமல் இருக்கிறது ஒரு பைத்தியக்காரத்தனம் இல்லையாடா, எல்லா பணக்காரங்களும் பணத்தோட சைக்கோவாக மாறிட்டாங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு விதத்தில் நியாயமாக இருந்தாலும் அது ஒரு விதத்தில் உண்மையாக இருந்தாலும் அந்த பணம் இல்லாமல் வாழவும் முடியாதுன்னு நினச்சி மனசுக்குள்ளேயே நான் சொல்லவும் முடியாமல் கிள்ளவும் முடியாமல் அள்ளவும் முடியாமல் அப்படியே அணைச்சிக்கிட்டு ஃபைலோடு நின்றுக்கிட்டு இருப்பேன். அப்போ போய்கிட்டே இருக்கும்போது மேம் மறந்துட்டிங்களா மேம், தயவுசெய்து இந்த ஃபைல் கொடுங்க மேம், நான் நைட்டுக்குள்ளேயே உட்காந்ததெல்லாம் டேய். சரி மேம் சரி மேம் சரி வா, ரூமில் தான் இருக்கும், பார்த்து எடுத்துக்கலாம், நீங்களே பார்த்து எடுத்து டேய் நான் சொல்கிறேன் வந்து பாடுறா அப்படின்னு சொல்லும் போது நடுக்கத்தோட தயக்கத்தோடு அவங்க பின்னாடியே குட்டி போட்ட பூனை மாதிரி நன்றி உள்ள நாய் மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தேன். மேகலா ஒரு அண்ணன் நடை போட்டு அந்த சிங்க நடை போட்டு அந்த செல்ல அந்த ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு உள்ளே போனான். உள்ளே போனோடனே இங்கே தாண்டா இருக்குது ஃபைலு பாடுற அப்படின்னா நான் வந்து பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரியே ஃபைலை பார்த்தது போதும், இங்கே வந்து உக்காரு, நான் நின்றுக்கிட்டே இருந்தேன். டே வெளியில் தான் நீ உட்கார பயப்படுற, நான் புரிஞ்சுக்கிட்டேன், யாராவது முதலாளிகிட்ட போட்டு கொடுத்துருவாங்களோ இல்லை வந்து யாராவது பார்த்துருவாங்களோ, அப்படி பார்த்துட்டு அந்த வேலை போயிடுமே வாழ்க்கை போயிடுமே, இதை நம்பி நம்ம குடும்பம் நிற்கிதே நீ நினைக்கிறத நான் நீ நிற்கும் போதே உன் குடும்பம் நிற்கிது அப்படிங்கிறது, நீ உக்காந்துட்டா குடும்பம் நடு ரோட்டில் நின்றுடுமோங்கிற பயம் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அவருடைய சிரிப்பை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருந்து, கொஞ்சம் துணிச்சலாக தனியாக தானே இருக்க அப்படின்னு துணிவாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏய் உட்கார அப்படின்னா நான் எங்கே உட்காரலான்னு அப்படி யோசித்து திரும்பும் போது ஏ மெத்தையில் உட்கார சொன்னேன் அப்படின்னா பொறுமையாக மெத்தையில் உட்காந்தேன். பரவாயில்ல நல்லா உட்கார்ற அப்படின்னா எங்கள் வீட்டை எப்படிடா சொல்லி கூப்பிட்றாங்க எல்லோரும் அப்படின்னு, இல்லை மெத்த வீடு அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க. ஏ மெத்த இங்கே இருக்கும்போது மெத்த வீடுங்கிறாங்களே, இல்லை மெத்த வீடுன்னு தான் சொல்லுவாங்க, இது வேறு மெத்த அது வேறு மெத்த மேடம். ஏய் இனிமேல் மேடம் என்ன உன்னை என்ன நான் பண்ணுவோன்னு எனக்கே தெரியாது அப்படின்னா, சரி என்ன தான் சொல்கிறது மேடம் அப்படின்னு, சரி உனக்காக ஒரு சின்ன சான்ஸ், நான் தனியாக இருக்கும்போது என்னை மேகலானே கூப்பிட்றா, நீ மேடம் சொல்லி அம்மானு சொன்னால் நான் என் வயசையே மறந்துடுவோம் போல இருக்குது, நான் ஏற்கனவே ஒரு கொலு பொம்மை மாதிரி இருக்கிறேன், இது பெரிய ஜவுளி கடையில் பெரிய நகை கடையில் இருக்கிற ஷோகேஷ் பொம்மை மாதிரியே இருக்கிறேன், வாழ்க்கையே என்ன வாழ்ந்துக்கிட்டு இருக்கேனா இல்லை வாழாமல் இருக்கேனா, வாழ்ந்து முடிச்சிட்டேனா இல்லை வாழ போகிறேனானே தெரியாமல் இருக்கடா அப்படின்னு அதை சொல்லும் போது உண்மையிலே ஏக்கமாகவும் அவங்க மேலே ஒரு பரிதாபமாகவும், படம் இருந்தும் வாழ்க்கையை அனுபவிக்காத பரதேசியாக இருக்காங்களே, நம்ம பணம் இல்லாமல் முடிஞ்சளவுக்கு வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க பணக்காரனாக இருக்குமே நினச்சி பெருமிதப்பட்டு கொஞ்சம் நிமிந்து உக்காந்தேன். எனக்குள்ளே ஒரு சந்தோஷம் பூரிப்பு என்னை அறியாமல் இருந்து, சரிடா நான் வந்து உனக்கு ஒன்று கொடுக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். என்ன மேடம்? டேய் என்ன மேகலா சொல்லுங்கள், மேகலா சொல்லுங்களா, சொல்லு மேகலான்னு சொல்லுடா. சரி சொல்லுங்கள் மேகம் மேடம் அப்படின்னு தடுமாறினேன். மேகலாடா பேரை மாற்றிடாத அப்படின்னா, சரி அப்படின்னு நான் ஒரு அருமையான மலை தேன் வச்சுருக்கேன் சாப்பிட்றியாடா, அது இனிமேல் வச்சா வீணாயிடுண்டா, ரொம்ப நாள் அப்படியே இருக்குடா சாப்பிடாமே, ஒரு குறிப்பிட்ட நாள் போனால் வீணாயிடுன்னு சொல்கிறாங்க, அதனால் சாப்பிட்டுரு, வர வர தேன் அதிகமாகிட்டே இருக்குது, எவ்வளோ தேனை தான் தேக்கி வைக்க முடியும், அப்புறம் ஒரு டைமு அது வந்து ஃபுல்லாக வழிஞ்சிடும்டா அப்படின்னு. சரி மேடம் டேய் மேகலா சரி மேகலா நீ சொன்னால் நான் சாப்பிட்றேன் அப்படி, சரி சாப்பிட்றா அப்படின்னு அவள் கொடுத்த தேனை அப்படியே மலைப்போட பார்த்து சாப்பிட்லாமா சாப்பிட வேணாமா சாப்பிட்டா அப்படின்னு நினச்சேன். டேய் சாப்பிட்றா அப்படின்னு மெல்ல என் காதுகிட்டவன் சொன்னான். நான் அந்த தேனை சாப்பிட்டேன்,
அப்படி சாப்பிடுவானாடா, இப்படி சாப்பிட்ற அப்படின்னா, அவள் சொல்கிற மாதிரிலாம் தேனை சாப்பிட்டேன். அவள் அந்த தேனை கொடுத்த பிறகு எனக்கு தேன் மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்காது, கொஞ்சம் பழமும் சாப்பிட்றான்னு சொல்லி பழத்தையும் கொடுத்தா, அதையும் நான் சாப்பிட்டேன். அவள் அந்த பழத்தை கையில் பிடிக்கவே பயமாக இருந்தது எனக்கு. ஏய், அப்படி பிடிக்கக்கூடாதுடா, கொஞ்சம் வேகமாக பிடிச்சி மெல்ல கடித்து தட்டி சாப்பிட்றா அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அவள் எனக்கு வேணும் வேணுங்கிற அளவுக்கு எல்லாத்தையும் கொடுத்தா, என்கிட்ட இருக்கிறதையும் அவள் எடுத்துக்கிட்டான். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நானாக இல்லாமல் நான் வேறு ஒரு உலகத்தில் பயணிச்சிக்கிட்டு இருந்தேன். நான் உன்கிட்ட பழம் வாங்கிட்டு வர சொன்னேன், என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டா. இப்போ மேகலா சொன்ன அப்படின்னு சொன்னேன். ஏ, சொல்லி தான் வாங்கிட்டு வருவியாடா அப்படின்ட்டு சொல்லாமலே அவள் எடுத்து என்கிட்ட இருந்த பழத்தை சாப்பிட்டா. ஏய், இவ்வளோ நாளாக எங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குறியே, இவ்வளோ பெரிய பழம் வச்சுருக்கேன்னு, நான் கேரளாவே தேடிக்கிட்டு இருக்கேன், எங்கள் ஊர் கேரளாவில் இவ்வளோ பெரிய வந்து மலைப்பழம் கிடைக்கிறது இல்லை, நேந்திர பழம் அதை விட பயங்கரமான வாழைப்பழமாக வச்சுருக்கேடா அப்படின்னு சொல்லி, இன்னமும் 6 மாதம் சாப்பிடாமல் இருந்தவங்க சாப்பிடுவாங்க இல்லை, அதை மாதிரி சாப்பிட்டா. அப்போ சொன்னால், ஏய், வாழ்க்கை வாழாமையிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்டா, எவ்வளோ நாளைக்கு தான்டா அப்படி இருக்கிறது, அரைப்பசியும் குறைப்பசியுமாக வாழ்ந்தால் என்னடா பண்ணுறது, இனிமே நீ தாண்டா என்னுடைய பசிக்கான பழத்தை நீ தாண்டா கொடுக்கணும், எனக்கு பசிக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் உனக்கு நான் லிஸ்ட்டு போடுறேன், அதெல்லாம் நீ செஞ்சு கொடுக்க வேண்டியதான், அதுக்கு தான் உனக்கு சம்பளம், உனக்கு கம்பெனியில் 50,000 கொடுத்தா நான் 50,000 தரேன்னு சொன்னான். எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. மேகலா, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னேன். சாத்தியம் ஆக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புடா அப்படின்னு சொன்னான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் மெத்தையிலேயே உட்காந்துக்கிட்டு அவ கூட சிரித்து பேசிக்கிட்டு இருந்தேன். என்ன அறியாமலேயே எனக்குள்ளே ஒரு துணிச்சல் வந்தது. கொஞ்ச நாள் என்னையும் அறியாமலை திடீர்னு தூக்கி முடித்து பார்த்தா மெத்தையில் படுத்திருந்தேன். எனக்குள்ளே ஒரு சந்தோஷம், பெருமிதம், சரி இதையும் நான் வாழ்க்கையில் கடந்தாச்சு அப்படின்னு வாழ்க்கை ஒரு அற்புதமாக தெரிஞ்சுது, ஒரு அழகாக தெரிஞ்சுது. யாருக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சியே தீரும் அப்படிங்கிற ஒரு நியதியை நான் உணர்ந்துக்கிட்டே அதை கடந்து வெளியில் வந்தேன். திரும்பவும் நாயோடைய அந்த நாக்கு எனக்குள்ளேயே பயத்தை திரும்பவும் ஏற்படுத்தினது. அங்கேருந்த ஆட்கள், அங்கேருந்த ஆயுதங்கள் அதெல்லாம் பார்க்கும் போது எனக்குள்ளேயே நடுக்கம் திரும்பவும் தொத்திக்கிட்டு, இது என்ன ஒரு தொற்று நோயா அப்படின்னு நினச்சிக்கிட்டே அதை கடந்து வெளியில் வந்தேன். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், எங்கள் கூட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அடுத்த ஒரு அருமையான பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.